Hi friends, welcome to the Chennai Kutanjore. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச, ஏன் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஃப்ரான் ஃப்ரை, ஃப்ரான் பக்கோடா தான் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது போல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கும், அதனால் பெரியவங்க வந்துட்டு ஓரளவு அளவோடு சாப்பிட்றது பெஸ்ட்டு. இப்போ ஃப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச ஃப்ரானில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. அது கூடவே மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் சேர்த்துருக்காங்க. கரம் மசாலா சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, இதுக்கு இவ்வளோ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிசறிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ரானில் போயிட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் கோட் ஆகும். ரொம்ப விட்டுறாதீங்க, சும்மா லைட்டாக தெளித்து மட்டும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நல்லா ஒட்டிடுச்சு ஃப்ரான் வந்து. இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது ரொம்ப வேகம், நம்ம பக்கோடா நார்மலாக சிக்கன் பக்கோடாலாம் செய்யும் போது நம்ம வேக விடுற மாதிரி வேக விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து கான் போன் இல்லாத ஒன்று, இது வந்து அப்படியே ரொம்ப அப்படியே லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து அதாவது ஆஃப் பாயில்லே நம்ம எடுத்துடலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் அந்த ஒரு கம்பியை வச்சு லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஆஃப் பாய் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தாங்க நம்ம வந்து வேக வைக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான ஃப்ரான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரு தயிர் சாதம், ரச சாதமோ, சிக்கன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது, சைடிஷ் வச்சு நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.